ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தூதுவன். இன்றைக்கி நம்ம கரூர்லேருந்து ஐயர் மலைக்கு எப்படி ஷார்ட்கட்டில் போகிறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம புலியூர் ரீச் பண்ணிட்டோம். புலியூர்லேருந்து ரைட் சைடில் ஒரு கட் ஆகும், உப்படமங்கல ரோடு. அதில் கட் பண்ணி ஸ்ட்ரைட் ரோட் போனோம். லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேங்க. உப்படமங்கலமே ரீச் பண்ணிடணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் சூப்பரான ஏரியாஸ்லாம் நிறையா இருக்குது. நான் வீடியோவில் போக போக காட்டுறேன், பாருங்கள். இதுதான் புலியூர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகுங்கிறதுனால இவ்வளோ ஒரு லேக், இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வீடியோவாக இருக்குது. இனி வரப்போது வீடியோஸ் எல்லாமே பக்காவாக கரெக்டாக இருக்கும். ட்ரையல் வீடியோ அப்படிங்கிறனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ், கொஞ்சம் இல்லை நிறையாவே மிஸ்டேக்ஸ் இருக்குது. போக போக நம்ம அரௌண்ட் நம்ம புலியூர்லேருந்து உப்படமங்கலம் ரீச் பண்ணிட்டாங்க. இதுதான் புலியூர், சாரி, உப்படமங்கலம் மார்க்கெட். உப்படமங்கலத்துலேருந்து லெஃப்ட் ஒரு கட் போகுங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் ஜெகதாபி அந்த ரோடுங்க. லெஃப்ட் கட் பண்ணுங்க. இதுதான் ஐயர்மலை போகிற ரோடுங்க. சேங்கல் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறது சேங்கல் ரோடு. இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட், ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரைட்டாக போனுங்க. எங்கேயுமே நிற்க தேவையில்லைங்க. ஸ்ட்ரைட் ரோடுங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எங்கேயுமே நிற்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. கொஞ்சம் என்னென்னா, இந்த வழியில் வந்து டீ கடைகள் எதுவுமே அதிகமாக இருக்காங்க. டீ காஃபி டிஃபன் ஐட்டம்ங்கிறது மாதிரி எதுவுமே போகிற வழியில் இருக்காதுங்க. நீங்கள் ஆக்சுவலாக இந்த ரோட்டில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே கொண்டு வர்றது பெஸ்ட்டு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உப்படமங்கலம் டு முனையனூர் ரோடுங்க. நீங்கள் முனையனூர் வரையும் டைரெக்டாக ஸ்ட்ரைட் நீங்கள் ரோட் பிடிச்சி போயிட்டே இருக்கலாங்க. முனையனூர்லேருந்து தாங்க கொஞ்சம் கட் ஆகுங்க. அதனால் நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போகலாங்க. நான் கூட இந்த இடத்துல நின்று தண்ணி சாப்பிட்டு தாங்க கொஞ்சம் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப வெயில் அப்படிங்கிறனால ஒரு ட்ராப் பாயிண்ட் போட்டேங்க. முனையனூர் வந்துருச்சுங்க. இது முனையனூர் பிரிவினூர். மூணு ரோட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரைட் எடுத்து ஒரே லெஃப்ட்டுங்க, பக்கத்துலேயே இருக்குங்க. ஒரு 10 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இருக்காதுங்க. அந்த லெஃப்டில் எடுத்து நீங்கள் ஸ்ட்ரைட் ரோட் போடுங்க. இங்கே ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 2-3 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது பார்த்தீங்களா, ரொம்ப குண்டு குழியுமாக இருக்குங்க. இந்த ஒரு 3 கிலோமீட்டர் ரொம்ப கொஞ்சம் ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குங்க. சுற்றி பார்த்தீங்கனாவே தெரியும், வரக்காடாக இருக்குங்க. ஆனால் இந்த ரூட்டில் போனீங்கன்னா கரூர்லேருந்து ஐயர் மலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 39 கிலோமீட்டர் தாங்க வரும். இந்த ஒரு 3 கிலோமீட்டரும் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. மற்றபடி ரோடெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இரும்பூதிப்பட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கிராமம் பேர் இரும்பூதிப்பட்டிங்க. நீங்கள் அப்படியே நேராக வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரோடு இந்த மாதிரி க்ளீனாகிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு போகணும் ரோடு. நீங்கள் எங்கேயுமே கட் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம். இந்த ஒரு வீடு பார்த்தீங்களா, இது மட்டும்தாங்க இந்த ஏரியாவிலேயே கடைங்க. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு கடையே இருக்காதுங்க. தண்ணி பாட்டில் எது வேணும்னாலும் அந்த கடைக்கு நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அப்படியே நேராக பார்த்து போயிட்டே இருந்தீங்க. இது ஸ்கூலுங்க பார்த்தீங்களா, கிராமத்து ஸ்கூலுங்க. எப்படி இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும். ஒரு ஓடு 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 மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் ரோடு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி மாதிரி தாங்க இந்த ரோடு இருக்கும். இதுவும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி ரோடு கொஞ்சம் மோசமாகவே இருக்குங்க. நம்ம இந்த ஒரு 7 கிலோமீட்டர் ரோடு பார்த்தீங்க அப்படின்னாவே ரொம்பவே டேமேஜாக தான் இருக்கும் ரோடு. இதை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப கிட்டக்க இருக்க மாதிரி தெரியும். இரும்புதிரம்பட்டி ரோட்லேயே நேராக வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேணாம். இந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் இந்த ரோடு தான். ரோடு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். நீங்கள் எங்கேயுமே திரும்ப தேவையும் இல்லை. நீங்கள் புதுசாக வரோம், ரோட்டு ஏதாவது மறந்துடுவோமோ மாறி போகிறோமோ அப்படிங்கிற பயம் எதுவுமே வேணாங்க. இந்த ரோட்லேயே வந்து எடுத்தீங்கன்னா ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து ஒரு 200-300 மீட்டர்லேயே ஒரு கோவில் இருக்கணும். இந்த கோவில் அடையாளமாக வச்சுக்கோங்க. இந்த கோவிலேருந்து லெஃப்ட் சைடில் வரணும். இந்த ரோட்லேருந்து கொஞ்சம் ஒரு 500 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வருங்க. மெயின் ரோட்லேருந்து ரைட் எடுக்கணுங்க. ரைட் எடுத்தீங்கன்னா ரைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்லேயே மறுபடியும் ஒரு லெஃப்ட்டுங்க. இந்த லெஃப்டில் ஸ்ட்ரைட் ரோடுங்க, பியூராக இருக்கும் ரோடு. நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் நீங்கள் எங்கேயுமே நிற்கணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. ஸ்ட்ரைட்டாக போகலாம். இது விவசாய ஏரியா, ஏரியா பூரா இப்படி தான் இருக்கும். நடு ரோட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. புல் அந்த ஒரு மாதிரி விதையை போட்டு ரோடு ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க இருக்கணும். நீங்கள் பொறுமையாக போய்க்க வேண்டியதான் இந்த ரோட்டுக்குள்ளே. நேராக ஸ்ட்ரைட்
ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதாங்க, எங்கேயுமே நிற்க தேவையில்லைங்க. இது இரும்பு தினப்பள்ளி ரோடுங்க, உங்களுக்கு மைல்கள் இருக்கும் பாருங்கள். நீங்கள் போகிற வழியிலே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 11 மைல், 8 மைல், 7 மைல் போயிட்டே இருக்க முடியாது, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். இந்த ரோட்டில் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஐயர் மலை உங்களுக்கு லாங்லேயே தெரியுங்க. உங்களுக்கு ஏதாவது ரோடு பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இரும்பு தினப்பள்ளி ரோடு தொட்டுட்டிங்கன்னாவே கோவில் தெரிய ஆரம்பிச்சிடும், ஐயர் மலை மலை தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் போகிறப்பே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியுங்க. ரோடு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் தாங்க ரொம்ப டேமேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரோடு சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள் மலை தெரியுதுங்க, நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெஸிங் வந்துடும், பயப்படவே தேவையில்லைங்க. இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருக்கலாம், ஒரு பயமும் இல்லை. அங்கே பாருங்கள் கோவில் தெரியுதுங்களா, ஒரு அரவுண்டு ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குங்க. இங்கே உள்ளே வந்துட்டோங்க, இங்கே வந்து எல்லா கடைகளுமே இருக்குங்க. நடுவில் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு எந்த கடையுமே இருக்காதுங்க, தண்ணி வசதியும் கிடையாதுங்க. இங்கே வாங்கிக்கிட்டால் தாங்க உண்டு. அதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 3-4 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது இரும்பு தினப்பட்டி ரோட்லேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வர வேண்டியதான். நீங்கள் மைல்கல் இருக்குங்க, இரும்பு தினப்பட்டின்ற மைல்கல்லே இருக்குங்க. அந்த வழியாக நேராக வந்துகிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஒரு 7 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாகவே வருங்க ரோடு. மனையனூர் ரோட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தீங்கன்னா மைல்கல் அங்கங்கே இருக்குங்க. இரும்பு தினப்பட்டி, இரும்பு தினப்பட்டின்னு இருந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் பார்த்து ஸ்லோவாக வந்துக்க வேண்டியதான். இந்த இடத்துல தாங்க ரொம்ப இந்த இடத்துல தாங்க லெஃப்ட் கட் பண்ணணும். எனக்கு ஒரு டவுட்டுங்க, ஆனால் கன்ஃபார்ம் இதுதான் எனக்கு நல்லாவே தெரியுங்க. இருந்தாலும் தம்பிக்கிட்ட போய் ஒரு தடவை கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே நிற்கிறவங்கக்கிட்ட ஒருத்தவங்க கிட்ட கேட்டுட்டு சொன்னாங்க. ஷார்ட்கட்டுக்கும் ஷார்ட்கட்டுங்க, அந்த ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட்டுங்க. இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு தாங்க அடையாளம். இந்த ரோட்லேருந்து லெஃப்ட் வரணுங்க, இந்த போர்டு அடையாளமாக வச்சுட்டு நேராக உள்ளே வந்துடுங்க. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டருக்கு ஸ்ட்ரைட் ரோடுங்க. இந்த ஸ்ட்ரைட்லேருந்து ஒரு ரைட் எடுக்கணுங்க. இந்த ரைட்டில் போனீங்க அப்படின்னாவே அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் கோயிலோட மெயின் ரோடுக்கே, அதாவது கிரிவலத்துக்கே ரீச் ஆகிடலாங்க. பக்கத்துலேயே தாங்க தெரியும் கோபுரம், பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே தெரியும், நீங்கள் பார்க்கலாம். இந்த ரோட்லேயே ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வரணுங்க. வந்தீங்க அப்படின்னா கிரிவல ரோட்டில் போய் டைரெக்டாக ஜாயின் ஆகுங்க. நீங்கள் எங்கேயுமே திரும்பணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. அப்படியே அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கிரிவல ரோடுங்க. இதிலேருந்து நீங்கள் ரைட்டு கட் பண்ணி ஸ்ட்ரைட் ரோடுங்க, நேராக அடிவாரத்துக்கே நேராக கொண்டு போய் ட்ராப் பாயிண்ட் தாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு ஈஸியாக வந்துட்டாங்க. இதுதாங்க ஐயர்மலை கோவிலோட அடிவாரங்க. ஜஸ்ட்டு ஒரு 38-39 கிலோமீட்டர்ஸ்லேயே கரூர்லேருந்து ஈஸியான ரூட்டுங்க இது. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரூட்டு. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. கோயில் ரோப்காரெலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் சோதனை வட்டத்தோட நிறுத்திட்டாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா 1100 படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. குரங்குகள் அங்கேருந்து இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து குழந்தைங்களாம் சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. குச்சிகள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க கையில் குரங்குகளை விரட்டுறதுக்காக. ஐயர் மலைன்னு பார்த்தீங்கன்னாவே எல்லாருமே குளித்தல வந்து தாங்க வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் குளித்தல வந்து நீங்கள் ஐயர் மலை வந்தீங்க அப்படின்னா கரூர்லேருந்து 50 கிலோமீட்டருங்க. ஆனால் நீங்கள் அதுவே நீங்கள் உப்பனமங்கலம் வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் தாங்க, 39 to 40 கிலோமீட்டர் தாங்க. ஒரு 5 to 6 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட்டுங்க. ஒரு 1/2 hour 45 minutes நீங்கள் கோயிலுக்கே ரீச் ஆகிடலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.